அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்ரீ குருப்யோ நமகம். கருணை கடலாம் காஞ்சி மகாபிரிவா, அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று தெய்வம் எப்படி ஒரு பக்தனுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இறங்கி வரும், அதற்கான ஒரு உதாரணம்தான் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த அனுபவம். திருப்புகழ் கிருஷ்ணசுவாமி ஐயர் மணியை திருப்புகழ்மணியும்பா, அவர் வந்து கருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை தமிழ்நாடு முழுக்க பரத்தியதில் ரொம்ப முக்கிய பங்கு இவருக்கும் உண்டு. எப்படி ராகவன் மாமா, டெல்லி ராகவன் மாமாவும் திருப்புகழில், அது மாதிரி இந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் அவரும் திருப்புகழை நிறைய இடங்களில் பாடி நிறைய திருப்புகழை பரத்தினது ஒரு முக்கிய பங்கு இவருக்கு உண்டு. கிருஷ்ணசுவாமி ஐயர்னு பேர் இவருக்கு. மகாபரிவாளுடைய அத்தியந்த பக்தர் அவர். பெரிவா அப்போ வந்து காசியை நோக்கி யாத்திரை போயின்ட்டுருக்கா, ஆந்திரா பக்கமாக போயின்ட்டுருக்கா, ஆந்திரா வழியாக. இந்த திருப்புகழ் மணி ஐயர் திருஸ்வாமி ஐயருடைய மகாபரிவா பக்தாவா, அவருடைய மனைவிக்கு காச நோய், டிபி அப்படிம்பா இல்லையா, அந்த காச நோய் தாக்கப்படுறது. அந்த காலம் எப்படியோ 60 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 50-60 வருஷத்துக்கு முன்னாடி காச நோய்ங்கிறது அப்போ ஒரு பெரிய நோய். அது இப்போ தான் அதற்கான மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் அது ஆல்மோஸ்ட் இல்லை, இருந்தாலும் அதற்கு மருந்துகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் மருந்துகள் இருந்தாலும் காச நோய் ரொம்ப இந்த அளவு அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது காச நோய்க்கு, அதனால் உயிர் கூட போகும் காச நோய் வந்தால். இந்த அம்மையார் இந்த மாமி மதனப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற காச நோய் மருத்துவமனையில் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏன் அங்கே அட்மிட் ஆனான்னு தெரியல, ஒருவேளை அங்கே வந்து அந்த சானிட்டோரியம் இருந்துதா என்னன்னு தெரியல, அதுதான் ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் அதுக்குங்கிறதா தெரியல. அங்கே மதனப்பள்ளியில் அட்மிட் ஆகியிருக்கா மாமி, மாமா பார்த்துட்டுருக்கார் மதனப்பள்ளி. அந்த மாமி வந்து ஆல்மோஸ்ட் தனக்கே அந்த மாமிக்கே தெரியும் தன்னுடைய கடைசி மூச்சு இந்த படுக்கையில் தான் அப்படிங்கிறது, அந்த அளவுக்கு கடைசி ஸ்டேஜில் இருக்கா மாமி. பெரிவா மதனப்பள்ளியில் இருக்காப்போ, மதனப்பள்ளி வரா. மாமா அதை கேள்விப்பட்டு பெரிய மாமிகிட்ட சொல்கிறா, மாமியை விட்டு போகவும் முடியல, மாமாவுக்கு போகலைன்னு நினைக்கிறேன், பெரியவா மதனப்பள்ளியில் தான் இருக்கா இப்போது மகாபிரிவாங்கிறா. மாமிக்கு மனசை அடிச்சுக்கிறது, என் உயிர் இங்கே தான் போகிறது தெரியறது, இந்த யவனை பார்க்கறதுக்கு முன்னாடி மகாபிரிவா தரிசனம் கிடைச்சா எவ்வளவோ ஆறுதலாக இருக்கும், போய் பார்க்கலான்னா இந்த உடம்பு திரும்பி கூட படுக்க முடியலையே, எப்படி போய் நான் பார்க்கறது மகாபரிவாளை, இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற மகாபரிவாளை நான் எப்படி பார்ப்பேன், சர்வேஷா எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறா அந்த மாமி. நான் பெரிவாளை அடிக்கடி போய் பார்த்து பழக்கப்பட்டவாளுக்கு பெரிவாளை கொஞ்ச நாள் பார்க்க முடியல அப்படின்னா எப்படி இருக்கும், அது இனிமேவே பார்க்கவே முடியாதுன்னா எப்படி இருக்கும், இதுதான் நமக்கு கடைசி ஸ்டேஜ், இவ்வளோ பக்கத்தில் பெரியவா இருக்கா பெரியவாளை பார்க்க முடியலையேனா எந்த மனசு என்ன அடி அடிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடிச்சுக்கிறது இந்த மாமிக்கு. போகிறதுன்னு முடிவாயிடுத்து, பகவானை மகாபெரிவாளை தரிசனம் பண்ணிட்டு போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மனசு ரொம்ப சோர்ந்து போகிறா பெரிய மாமி. அதே சமயம் பெரியவா வந்து மதனப்பள்ளி கேம்பில் யாரோ பெரியவா காதில் போடுறா இதை, இந்த மாதிரி திருப்புகழ் கிருஷ்ணசுவாமி ஐயர் அவ சம்சாரம் இங்கே தான் டிபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காளாம், ரொம்ப கடைசி ஸ்டேஜ், ரொம்ப
இந்த படுக்கையில் இருக்கா, மரண படுக்கையில் இருக்கான்னு பெரியவாள்கிட்ட சொல்கிறா யாரோ. இது பெரியவா காதில் போகிறது. பெரியவா உடனே இந்த வரி ஜென்ரலாகவே பெரியவா வந்து ஹாஸ்பிட்டலில் போய் யாரையும் பேஷண்ட்டு பார்க்குறதுங்கிறது கிடையாது. அவளுக்கு அந்த மடி குறைச்சல்னால போகமாட்டான், போனதே இல்லை. ஆனால் இந்த மாமிக்கு தரிசனம் கொடுக்கணும்னு பெரியவா நினச்சிட்டான். ஏன் நினச்சா? எல்லாரும் தானே பக்தா, ஏன் மாமிக்கு நினச்சா? அப்படின்னா இந்த கிருஷ்ணசுவாமியர் அருணகிரிநாதருடைய திருப்புகழை தமிழ்நாடு முழுக்க பரத்துறதுல ரொம்ப பெரும்பங்கு அவருக்கு. அவருடைய மனைவி, முருகபக்தருடைய மனைவி சுத்தாத்மா, அதனால் போய் பார்க்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டான். அதனால் அந்த சானிட்டோரியத்தில் இருந்த டாக்டர்ஸ் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி பெரியவாளை அந்த உள்ளே நடந்தெல்லாம் போகாமல் பல்லக்கிலேயே வச்சுன்னு போய் மாமி படுக்கக்கிட்ட, அதாவது அந்த மாமியோட அந்த வார்டுக்கிட்ட பெரியவா இறக்கி, பெரியவா கீழே இறங்காமல் பல்லக்கிலேருந்தே தரிசனம் மாமிக்கு. மாமிக்கு எப்படி இருக்கும்? பெரியவா வரா, பெரியவா வரான்னு சொன்ன உடனே மாமிக்கு அப்படியே துடிக்கிறது, ஆனால் எழுந்துக்க முடியாது மாமியால். பெரியவா வந்து இந்த பல்லாக்கிலேருந்து இப்படி தரிசனம் கொடுக்குறா, இப்படிங்கிறா. நான் பார்த்துட்டு பரமேஸ்வரா சர்வேஸ்வரா நான் போயிடுவேன், உங்களை பார்க்காமலே போயிடுவேன்னு நினச்சேன். நான் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட நினச்சதில்லை. எனக்கு நேராக வந்து இப்படி தரிசனம் கொடுப்பேன்னு நினச்சதில்லை. இனிமேல் எனக்கு எந்த பயமும் இல்லை, இனிமேல் எந்த பயமும் எனக்கு இல்லை அப்படின்னு அந்த மாமி சொல்லி அழறா. பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு பெரியவா வந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த மாமி கொஞ்ச நாள் இருந்துட்டும் அங்கேயே காலமாயிடுறான். ஆனால் மாமியோட மனநிலை பெரியவாளை பார்க்கறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் பெரியவாளுடைய தரிசனம் பண்ணினதுக்கு அப்புறம் இருந்ததுக்கும் பெருத்த வித்தியாசம். ரொம்ப உற்சாகத்தோடு இருக்கான். இன்னைக்கு யமதூதர்கள் வந்தாலும் வா, நான் ரெடியாக இருக்கேன், வட வாடா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தா மாமி. யமதூதர்கள் வந்து மாமியை கூப்பிட்ட போது மாமி என்ன சொல்லும்? நான் எப்போவோ ரெடி வாவா அப்படிங்கிற நிலைமையில் இருந்தா மாமி. பெரியவாளுடைய தரிசனம் அந்த மனசை அப்படி உற்சாகப்படுத்திருக்கு. மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த ஆத்மாவை அந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, அந்த தைரியத்தை கொடுத்துருக்கு. அதை விட பெரியவா ஒரு பக்தனுக்காக, ஒரு மரணப்படுக்கையில் இருக்க ஒரு பக்தைக்காக தன்னோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் மீறி அங்கே போய் ஹாஸ்பிட்டல்லையே போய் அந்த மாமிக்கு தரிசனம் கொடுத்துருக்கானா, பெரியவாளுடைய அந்த கருணையை என்ன சொல்கிறது சொல்லுவோம் இல்லையா? சுத்தாத்மா திருப்புகழில் ரொம்ப பரத்தினதில் ரொம்ப ஒரு பெரும்பங்கு அவருடைய மனைவி ரொம்ப சுத்தாத்மா போய் பார்க்கணும்னு பெரியவா போய் பார்த்துருக்கான். என்ன கருணை அவருக்கு வேணும்? அவர் பெரிய ஜெகத்குரு. அவருக்கு என்ன அவசியம்? ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும், அதுவும் டிபி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்ட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்தாலாம் மடி ஆச்சாரம் தான் பெரியவா, எத்தேற்பட்ட மடி ஆச்சாரம் பெரியவாளோடது. இருந்தாலும் அந்த ஆத்மா நல்லபடியாக போகணும்னு ஹாஸ்பிட்டலில் போய் தரிசனம் கொடுத்தானா, அந்த கருணாமூர்த்தியோட கருணையை என்ன சொல்கிறது? கடல் போல கருணை பெரியவாளுக்கு இல்லையா? அந்த கருணை கடல் அளவு பெருசு. அந்த கருணாமூர்த்தி நம்ம கஷ்டத்தை பார்த்துட்டுருப்பாரா? பார்த்துட்டே இருக்க மாட்டார். நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்து நமக்கு அனுகிரகமும் உதவியும் செய்யக்கூடிய ஒரே ஒரு குருநாதர் மகாபரிவாதம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. ஹரஹர சங்கரா, ஜெய் ஜெய்சங்கரா. சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமா.